हिला देंगे हम, है दुनिया हिला दे हम। आंधी की ना परवाह ना बिजली का डर, तूफान டே உங்களுக்கு என்னடா வேலை, நீங்க ப்ளேஆஃப்ஸ்க்கே வரல, அப்புறம் எங்க என்னடா பண்றீங்க? டே ஃபைனல்ஸ் பண்ணல உங்களுக்கு தும்றா. ஆமாடா. எப்படி நீங்க பாஸ் ஆக போறது இல்ல? கொல்கத்தா தான் கப் அடிக்க போகுது. அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன்? ஏன் உங்க டீம்ல உள்ள 12வது பிளேயர கேக்கார கொடுத்துட்டீங்களா? 12வது பிளேயர் அது யாரு? அம்பையர் வேற யாரு? டே அசோக், எப்படி இந்த தடவை நாங்க ப்ளேஆஃப்ஸ்க்கு வரலையோ அதே போல அடுத்த தடவை உங்களை ப்ளேஆஃப்ஸ்க்கு வர விடல, நாங்க எம்ஐ இல்லடா. உங்களுக்கு என்னப்பா, உங்க டீம்ல 12 பேர், நாங்க அப்படியா? நாங்க விளையாடி தான் ஜெயிக்கணும். டேய் பொறுப்பேத்தாதீங்கடா. டேய் எப்படி கேகேஆர் தான் இந்த தடவை ஜெயிக்க போகுது? 2012ல சிஎஸ்கே கேகேஆர் உள்ளான நேரம் கேகேஆர் தான்டா ஜெயிச்சு, அதனால இந்த தடவை கேகேஆர் தான்டா ஜெயிச்சு. அது 2012, இப்போ வந்து 2021, இன்னும் பாப்பீங்கடா சிஎஸ்கே ஆட்டம், இன்னும் சிஎஸ்கே ஆட்டம் வெறிக்கனமா இருக்கு. டேய் நாங்க மட்டும் ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்தோம். என்ன பாடுறா பாடுறீங்க? சாரிடா, எலெக்ஷன் ஒர்க்ல இருந்து பிஸியா இருந்தேன். அப்போ என்கிட்ட சொல்லாம கொடி பிடிக்க போயிருக்கீங்க ரெண்டு பேரும். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. பூரா தப்பு தப்பா பாடுறீங்க. எங்க நீ பாடு. யாருக்காவது தமிழ் பேச தெரியுமாடா? ஏன் இல்ல, ஆர்ஜே பாலாஜி இருக்காரு, பத்ரிநாத் இருக்காங்க, அடுத்து சியாக்கா இருக்காங்க. இதுல என்னடா டோமர் கொஞ்சம் தரைய மாறலா? அவங்க எல்லாம் கமாண்டரி பண்றவங்கடா. யாரா இருந்தா என்ன, தமிழ் பேசுறாங்க இல்ல, அப்புறம் என்ன? டேய் எங்கள்ட்ட 5 கப் இருக்கு, அது எங்களுக்கு போதுமே. உங்களுக்கு என்னப்பா, உங்க டீம்ல 12 பேர் வச்சிருக்கீங்க. ஐயோ டேய் முதல்ல ஜெயிச்சிட்டு பேசுங்கடா. எப்படி நாங்க தான் ஜெயிக்க போறோம், நீங்க ப்ளேஆஃப்ஸ்க்கே வரல, நீங்க எப்படிடா நீங்க ஜெயிப்பீங்க? சரி நின்னு நின்னு கால் வலிக்குது, கொஞ்சம் உட்கார்ந்து தான் பேசு. கால் வலிக்குதா? இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. எதிரி நம்ம கத்தமே என்ன பண்ணோம்? டேய் தண்டா சோறு ஒண்ணால மட்டும் எப்படிடா வேலைக்கு போகாம சாப்பிட்டு வீட்லயே படுத்துன்னு தோணுது. வந்துட்டோம் பண்ணி முஞ்சிவாய். பொண்ணு எல்லாம் பத்ததுக்கு ஒரு கண்ணு குட்டியை பத்திருந்தா கூட பாலாவது கிடைச்சிருக்கும். அதுக்கு நீ அம்மா இல்ல பசு என்னடா சொன்ன? ஒண்ணு இல்லப்பா. ஆமா நான் உனக்கு என்ன பேர் வச்சேன்? கோடீஸ்வரன். அந்த டிவி ஆச்சும் போய் ஆஃப் பண்ணி போடு, உன்னால எனக்கு கரண்ட் பில்லு தான் கட்ட முடியல, ஏறிட்டே போகுது. ஆமா ஒன்னு கேட்க மறந்துட்டேன், ஐபிஎல் ஐபிஎல் என்ன சாகுறிய? ஐபிஎல் நீ எந்த டீம்? எனக்கு தெரியாதப்பா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அடச்சு அவனுங்க எல்லாம் ஒரு டீம், இதெல்லாம் எப்படிதான் திறந்தா போதோ. இன்ஜினியரிங் எடுக்கும் போதே யோசிச்சிருக்கேன். ஏ மச்சான், நீ ட்ரீம் லெவல்ல டீம் எடுத்தியாடா? ஆமா மச்சான், என்ன விஷயம்? ட்ரீம் லெவல்ல நீ 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கியாடா? என்ன மச்சான் சொல்ற? ஆமா மச்சான், உண்மை தான் சொல்றேன். அப்படியா? சரி நான் பார்த்துட்டு சொல்றேன். கண்ணா லட்டு திங்க ஆசை ஆடிட்டே கொஞ்சம் முன்னாடி என்னெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல அண்ணா, நீ யோசிச்சு சொல்லு. இந்த
தண்டச்சோறு உருப்படாதவன் என்னெல்லாம் சொல்லி திட்டின, இனிமே நீ என்ன மிஸ்டர் கோடீஸ்வரன் தான் கூப்பிடணும். ஓ ஐயாவா, மிஸ்டர் கோடீஸ்வரன் தான் கூப்பிடணுமோ? சொத்துக்கே வழி இல்லாம தண்ட சோறு தின்றுகிறந்த நீ கோடீஸ்வரன் கூப்பிடுவான். ஒரு கோடி ஜெயிச்சிருக்க, ஒரு கோடி நீ ஜெயிச்ச. உன் முகர கட்டைக்கு நீ ஒரு ரூபா சம்பாதிச்சதுனாலே யாருமே நம்ப மாட்டாங்க. இதுல ஒரு கோடி ஓய் நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் ஓய். ஆமா நீ சொன்ன எல்லாம் நம்பிடுவோம். பாரு ஓய் காத்து பாப்போம். ஒரு கோடி ரூபா செலவுடி கல்யாணம் ஓய். ஓய்யா இனிமே நான் யாரோ நீர் யாரோ. ஓ அவ்வளவுதான், பார்த்து பேசுறா சாப்பிட இங்கதான் வந்தாகணும். நான் பிள்ளைய பிறந்ததுக்கு நீர் பெருமைப்படணும் ஓய். ஓ சில வந்தா பிஸ்கெட் சாப்பிடு. பிஸ்கெட்டா? இது எதுல செஞ்ச பிஸ்கெட்டியா? கோதுமையில செஞ்சதா? கோதுமையா? போய் தங்கத்துல போய் பிஸ்கெட் எடுத்துட்டு வாயா. தங்கத்துலயா? நாய்த்தட்டுல இருந்து திருப்பி சாப்பிடுற நாய் நீ? உனக்கு தங்கத்துல பிஸ்கெட் கேக்குதா? ரூபா மட்டும் போன்ல வரட்டும் பாத்துக்கிறேன். ஹலோ டிவி ஷோரூமா? எஸ் சார் சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு டிவி வேணும். என்னெல்லாம் டிவி இருக்குது சார்? இன் ஹை குவாலிட்டி 4K ஹேவிங் சார். 4K வேணா 10K எடுத்துட்டோம். 10K ஐ வில் ட்ரை சார். ஓகே. ரொம்ப அவமானமாக போச்சு, இவனை பத்ததுக்கு அவமானப்பட வேண்டியதாக இருக்கு. எங்கடா போறீங்க? மேட்ச் பாக்கறேன். நீ அது சோப்பு பட்டிடா, அதுல மேட்ச் தெரியாது. என் அப்பா மூஞ்சிதான் தெரியும். டிவி வரைக்கும் நாங்க அதுக்கு அது வரையும் ஸ்கோர் பார்க்கணும். சரி பாருங்க. தமிழ்நாடுலயும் என்னையும்
24 வயசாச்சுலப்பா எப்பப்பா கல்யாணம் பண்ணி 24 வயசாச்சு உன கல்யாணம் மனுஷனாவும் பார்க்காம எப்படி அடிக்கிறானே Yeah.